வெல்கம் பேக் டு ஆண்டின் பிளாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளான்ட் அக்வேரியம் ஃபுல் அப்படியே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்மளோட செமி அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, செமி அக்வாட்டிக் பிளான்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, அதோட வேர் வந்து உள்ளே இருந்துச்சுன்னா போதும் மேலேயும் வளரும். இப்போ வந்து பாருங்கள், இதில் வேர் வந்துருச்சு ஆல்ரெடி. இந்த வேர் வந்து இந்த மாதிரி இது கொஞ்சம் வளர்ந்து இந்த வேர் தனியாக இதை விட்டு தனியாக இதில் வந்துடுங்க. இதில் வந்துருச்சுன்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே என்ன ஆகும், கீழே வேர் வந்துடும், மேலே எவ்வளோ பெரிய தை இருக்குமா, நம்ம உடனே ஷாப்பில் சேல் பண்ணிடலாம். ஷாப்பில் இல்லை யாரும் கேட்டாங்கன்னா கூட சேல் பண்ணிடலாம். அவங்க அந்த வேர் தண்ணிக்குள்ளே வரைக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதுவும் உருவாயிங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இந்த பிளான்ட்டில். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, நம்மளோட வேலிஸ்னி ஏரியா இருக்காங்க. வேலிஸ்னி ஏரியா வந்து எனக்கு இது வரைக்கும் க்ரோத் கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வரைக்கும் தை வரல, ஆனால் சைடில் எல்லாம் இது வரல, சென்டர்லேருந்து நிறைய வளர்ந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தை வந்திருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது தை. பாருங்கள், குட்டியோண்டு தாங்க வந்திருக்கு, ரொம்ப அழகாக அப்படியே கீழே ஒரு அது வந்து வேர்லேருந்து ஒரு தண்டு மாதிரி வருங்க, தண்டுலேருந்து இந்த மாதிரி வரும். இதுக்கு தனியாக வேர் இருக்குங்க இந்த தைக்கு, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கீழே வந்து நான் அக்வேரியம் சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த சாண்ட் யூஸ் பண்ணல. இங்கே வந்து மறுபடியும் நம்ம செமி அக்வாட்டிக் பிளான்ஸ் இருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிலி. இது என்ன கலர் லில்லின்னு தெரியாது, ஆனால் இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு, கொஞ்சோண்டு க்ரோ ஆகிருப்பாருங்க. நான் எடுத்து வச்சு ஒரு 3 days கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோ ரூம் டூர்னு, அந்த ரூம் டூரில் வந்து இது இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் வச்சேன். வச்சுட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வளர்ந்துருச்சுங்க. அது பக்கத்துலேயும் ஒரு லில்லி பிளான்ட் இருக்கு பாருங்க. இந்த லில்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே ஒரு ரவுண்டாக இருக்குங்க. ரவுண்டுனா ஒரு மாதிரி வேர் மாதிரி ரவுண்டாக கிழங்கு மாதிரி இருக்குங்க. அந்த கிழங்கு வந்து எனக்கு கிடச்சிது. அது வந்து கிடச்சிதுன்னா நாங்கள் வந்து வயலுக்கு போனோம், வயலில் கிடச்சிது. அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஊர்லேருந்து வந்த உடனே இங்கே மாதிரி சும்மா சாண்டில் வச்சேன், அது வளரவே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கல டேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அதோ இருக்குல்ல, அந்த சிக்கல டேங்கில் போட்டேங்க. அது வந்து நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு சிக்லெட்டு, அதனால் இது லைட்டாக குறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். குறுக்க ஆரம்பித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி எடுத்து இதில் நட்டு விட்டுட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோத் இது இருக்குங்க, சூப்பராக வந்துருச்சுங்க மேலே வரைக்கும். இனிமேல் இந்த செடியை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை, வளர்ந்துடும். ஏன்னா அதுக்கு தேவையான காற்று வந்து இது ப்ரொவைட் பண்ணிடுங்க இந்த பிளான்ட்டு. கீழே இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு, இது வந்து வேறு பிளான்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வேலிஸ்னேரியா. இந்த வேலிஸ்னேரியாவும் இப்போ க்ரூம் ஆகிட்டு தான் இருக்குது, தையும் வந்துருச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு தை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிளட் ஃபின் டெட்ராக்கள் பாருங்கள். திடீர்னு கட் பண்ணியிருப்பேன், அது ஏன்னா பிளட் ஃபின் டெட்ரா திடீர்னு நடுவில் வந்துச்சு, அதனால் கட் பண்ண வேண்டியதை போச்சு. பாருங்கள், இது வந்து சென்டரில் வளர்ந்துருச்சுங்க. இந்த வேலிஸ்னேரியா சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதாங்க நம்மளோட பிளான்ட்ஸ், இவ்வளோதான். இது வந்து பிளான்ட்ஸ் சொல்ல முடியாது, பிளான்ட்ஸ் க்ரோயிங் டேங்க்னு வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த டேங்கோட அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்த வீடியோவில் நான் அடுத்த டேங்கோட அப்டேட் போடுவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாருமே ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணல, அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து பிளான்ட்ஸ் பற்றின அப்டேட் நிறைய போடுவேன். ஃபிஷ் பற்றினது என்ன எனக்கு தெரிஞ்சது என்னோடய நாலேஜ் இருக்கிறது மொத்தமாக போடுவேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை, ஆண்டின் பிளாக்ஸ் சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.